Hi everyone, welcome to my channel My Daily Cooking. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா, மைக்ரோவேவ்லயே சட்டுன ஒரு சாக்லேட் ரஃபில் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேக் ஸ்பாஞ்ச் கேக்கான பேஸ் பண்ணிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பவுலில் 100 ml ஆஃப் குக்கிங் ஆயில் வச்சுருக்கேன். குக்கிங் ஆயில்னா நம்ம சாதா சன்ஃப்ளவர் ஆயில். அதோட 1 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 teaspoonுங்க, 1 tablespoon இல்லை, அது நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க. இதில் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அதே அளவு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இதோட 100 ml அளவுக்கு தண்ணி, 100 ml எண்ணெய், 100 ml தண்ணி, நல்ல சுடு தண்ணியா இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடா இருக்கணும். இப்போ அந்த எண்ணெயும் தண்ணியும் வெனிலா எசன்ஸும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்துக்கிறோம். அதுல இப்போ 2 முட்டையை வந்து நம்ம இப்படி உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டை வந்து நல்லா வந்து தண்ணி அந்த எசன்ஸு அது அப்புறம் வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் மூணோடையும் நல்லா கலக்கிற வரைக்கும் ஒரு 5-10 நிமிஷம் விடாமல் இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக வந்து கலக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ராத்தியாக ஆன உடனே நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 cup அளவுக்கு சர்க்கரை, 1/4 cup அளவுக்கு மைதா மாவு, 3 tablespoon அளவுக்கு கொக்கோ பவுடர். நான் இங்கே வந்து ஹெர்ஷீஸ் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 3 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர். டேபிள்ஸ்பூனுக்கு டீஸ்பூனுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம், நான் மறுபடியும் சொல்கிறேன். இது எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று இன்கார்பரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இப்படி கலந்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சிருக்க லிக்விட் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பாஞ்ச் கேக்லயே ரொம்ப சுலபமான மெத்தடுங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் மைக்ரோவேவ் இருந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க. மைக்ரோவேவ் இல்லாதவங்க குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 minutes இது வேக வச்சிங்கன்னா அதே மாதிரி சுவையாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம கலக்கிற மாவு வந்து இந்த பதத்துக்கு வரணும். இதுக்கு பேர் வந்து இந்த ஃபோல்டு பதம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபோல்டு மாதிரி வருது பாருங்கள். இந்த ஃபோல்டு பதம் வந்தால் தான் உங்கள் கேக் பேட்டர் நல்ல மாய்ஸ்டாக சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு சிலிக்கான் பேன் எடுத்துருக்குறேன். நீங்கள் மைக்ரோவேவில் யூஸ் பண்ணிங்கன்னா இது சிலிக்கான் இல்லைன்னா கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா மைக்ரோவேவபிள் பிளாஸ்டிக் பவுல் தான் யூஸ் பண்ணணும். எந்த காரணத்துக்கும் ரெகுலர் டின் பேன் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம வச்சுருக்க பேட்டர் மொத்தத்தையும் அதில் ஊற்றிட்டு மைக்ரோவேவில் ஒரு 5 நிமிஷம் வந்து மைக்ரோவேவ் பண்ணிக்கிறோம். மைக்ரோவேவில் இருக்கிறதுலே ஹையர் டிகிரியில் வந்து 5 நிமிஷம் நீங்கள் மைக்ரோவேவ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவேரை வந்து நம்ம உள்ளே விடுறோம், அதாவது அந்த கேக் உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்தால் அது வந்து கிளியராக இருக்கும். அப்படின்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்து இதுக்கு தேவையான கெனாஷ் செஞ்சிடலாம். நான் வந்து மோட் டார்க் காம்பவுண்ட் எடுத்துருக்குறேன். அது கூடயே நீங்கள் எந்த அளவுக்கு காம்பவுண்ட் போடுறீங்களோ அதுக்கு 2 மடங்கு அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு மைக்ரோவேவில் இந்த மாதிரி சூடு பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம பண்ண கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் திருப்பி போட்டுட்டு ரெண்டாக நடுவில் வந்து ஒரு கத்தியை விட்டு இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறேன்.
கொஞ்சம் சூடாக இருக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆறணுமோ அந்த அளவுக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் கேக்கும் நல்லா ஸ்டர்டியாக இருக்கும், உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டாக கட் பண்ணிட்டு கேக்கில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கனாஷை வந்து போர் பண்ணி ஈக்குவலாக வந்து நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இது ரொம்ப லிக்விடாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் கணேஷை ஒரு 10 minutes வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பைப்பிங் பேக்கில் கூட இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இது வந்து உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து லிக்விட் ஃபார்ம்லேயே யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா எல்லாமே வந்து பரப்பியாச்சு. அடுத்து நம்ம வந்து செகண்ட் லேயர் வந்து இது மேலே போட்டுடலாம். நம்ம வந்து அப்சைட் டவுனாக இந்த செகண்ட் லேயர் வந்து மேலே போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண அந்த பாகம் வந்து மேலே வர மாதிரியும் மேலே இருந்த பாகம் நடுவில் போகிற மாதிரியும் நம்ம வந்து இதை போடுறோம். ஏன்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த ஈக்குவலாக நீட்டான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும் அதுக்காக. இப்போ அதே மாதிரி நம்ம கீழே போட்டு அந்த கனாஷ் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி மேலேயும் வந்து கனாஷ் பண்ணிவிட்டு சைட்லேயும் வந்து இந்த இதே சாக்லேட் கனாஷை போட்டு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். சாக்கோ ட்ரஃபிள் கேக் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளேவர். பட் எவ்வளோ சிம்பிளாக அதை செய்யலாங்கிறத நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. மைக்ரோவேவ்னு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலான உங்களோட குக்கரில் கூட இதே மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சாக்கோ ட்ரஃபிள் கேக் வீட்லேயே செய்கிறம்போது காசு மட்டும் கம்மி இல்லைங்க, அது செஞ்ச ஒரு ஆத்மாத்தமான திருப்தியும் நமக்கு இருக்கும். இப்போ வந்து நான் அதை வந்து மேலும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேஃபர்ஸ் உங்களுக்கு கடைகளில் கிடைக்குது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி சைடில் வந்து நான் அடுக்கிக்கிறேன். டெக்கரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் இஷ்டங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செய்யலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து சுகர் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அது மேலே இன்னும் ஒரு அழகுக்காக ரிபன்ஸ் வச்சுட்டு அவ்வளோதான் நம்ம சாக்கோ ட்ரஃபிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறீங்க, இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.